தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தின் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. கைப்பற்ற பணமானது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலமாக அளித்துள்ளதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தின் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலமாக அளித்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நயினார் நாகேந்திரனின் அடையாள அட்டை, பாஜக உறுப்பினர் அட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது.